லிட்டில் ஹார்ட் குக்குவின் அன்பான நம்ம இதயங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையான தக்காளி கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். தக்காளி கூட்டு செய்ய தேவையான பொருட்கள். தக்காளி, நான் நல்ல நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், நல்ல புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை. ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறேன். தாளிச்சுட்டு சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்குறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவேன். வெங்காயம் வதங்கின உடனே லைட்டாக மஞ்சத்தூள் போடுறேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். இப்போ பொடியை நறுக்கி வச்ச தக்காளியை இதில் ஆட் பண்ணிடுறேன். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். இப்போ 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இப்போ தக்காளியை நல்லா மசிச்சு விடணும். அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போடுறேன், மிளகாய்த்தூள் போடுறேன். தக்காளியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே எல்லா சத்தும் இருக்குது. அதனால் எலும்பு வலுவாக்குறதுக்கும் பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. பார்வை கோளாறு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த தக்காளி கூட்டை லெமன் சாதம், தயிர் சாதம், சாம்பார், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பழைய சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.